அரசியல் தத்துவ ஞானி சாக்ரடிஸ் சொல்லியிருப்பார், அரசியல் பேசாதவன் அடிமை என்று. இந்த வீடியோவில் பேசக்கூடிய அரசியல், அதிமுகவில் அதிகார யுத்தம், ஜனநாயக போரில் வெற்றி பெற்ற திரு டிடிவி தினகரன், இந்த தலைப்பில் தான் பேச போகிறேன். என்ன அதிமுகவில் ஜனநாயக போர் நடந்துச்சு, என்ன அதிகார யுத்தம் நடந்துச்சு, அதிமுகவில் டிடிவி தினகரனுடைய வெற்றி என்று எதை பார்க்கப்படுகிறது, முழுமையாக பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. அவர் இறந்த பிறகு அடுத்து யார் முதல்வர், யார் பொதுச் செயலாளர், என்ன மாதிரி கட்சி நடக்கும் என்பதிலிருந்து குழப்பம் ஆரம்பித்தது. அப்போ எல்லோருமே சேர்ந்து போயஸ் கார்டனில் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து, நீங்கள் தான் கட்சியை வழிநடத்த வேண்டும், நீங்கள் தான் சரியான ஆளுமை மிக்கவர் என்று கெஞ்சினார்கள் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள் முதல் கடைசி கடக்கூடி தொண்டர்கள் வரைக்கும் அந்த நிலைமையில் தான் இருந்தார்கள். அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எப்படி கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளராக இருக்கிற சசிகலா அம்மாவே முதலமைச்சரவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முத முதல்ல அம்மா சமையலில் சொன்னவர் ஆர்பி உதயகுமார், அவர் தான் சசிகலா அம்மா தான் முதலமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வீடியோலாம் இன்னும் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறாரு, அது பார்க்கலாம். அப்போது இப்படி சொன்னாங்க. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொண்டதுனால தான் அவங்களும் முதலமைச்சராக இருக்க முயற்சி பண்ணாங்க. அது ஆளுநர் இழுத்தடித்தார், பல பிரச்சனைகள் பல எதிர்ப்புகள் இதெல்லாம் இருந்த காலகட்டத்தில் தான் தீர்ப்பு, ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த அந்த சொத்து குறிப்புகளுக்கு தீர்ப்பு காரணமாக இவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது. அப்போது தான் மிகப்பெரிய ஒரு சாதனையை சசிகலா அம்மையார் பண்ணார். எந்த உலக வரலாற்றிலேயே அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் யாருமே ஆட்சியை நிரூபிச்சுட்டு போனதில்லை, நிர்ணயம் பண்ணிட்டு போனதில்லை, சசிகலா அம்மையார் தான் போனாங்க. கூவத்தூரில் அத்தனை எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைச்சிட்டு, அதாவது திமுகவுடைய பயங்கர எதிர்ப்பு, ஆட்சியை எப்படியாவது ஆட்சியை கலைச்சிடணும், ஆட்சியை ஆளக்கூடாது அப்படிங்கிறதுல எதிர்ப்பில் இருந்தாங்க. அதே மாதிரி மத்திய அரசிலிருந்து நெருக்கடி, கவர்னரும் ஒத்துழைக்கலை, மக்களும் ஆப்போசிட்டாகவும் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இப்படி பலதரப்பட்ட நான்கு முனை தாக்குதலில் அதிமுக ஆட்சியை இழந்துவிடும் அப்படிங்கிற சூழல் வந்துச்சு. இதுபோக ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தி அவர் ஒரு 12 எம்எல்ஏ பிச்சுக்கிட்டு போயிட்டார். இந்த இக்கட்டான நிலைமையில் எப்படி தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற நினைக்க அந்த ஒரு நிலைமை வந்தது. யார் அடுத்த பொதுச் செயலாளர், யார் முதலமைச்சர், இப்படி பல கேள்விகள் வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அத்தனை எம்எல்ஏக்களையும் கூவத்தூரில் ஒருங்கிணைச்சு சசிகலா அம்மையார் தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும், திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராகவும் நியமனம் பண்ணிட்டு போனாங்க. அப்போது பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா தான், துணை பொதுச் செயலாளர் தான் டிடிவி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மட்டும்தான், கட்சியில் அவர் பொறுப்பில் இல்லை, பொதுச் செயலாளர் கிடையாது. அப்போ சிறைக்கு போனாலும் சசிகலா அம்மா தான் பொதுச் செயலாளர். அந்த டைமில் போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திரு டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதி, ஜெயலலிதா அம்மையார் இறந்த தொகுதியில் திரு டிடிவி தினகரன் அவர்களே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே தொப்பி சின்னத்துக்கு போட்டிட்டாங்க. ஏன் தொப்பி சின்னத்துக்கு போட்டிட்டாங்க அப்படின்னா, இரட்டையில் ஓபிஎஸ் வந்து பிரித்து அவர் 12 எம்எல்ஏ வச்சு தர்ம யுத்தம் நடத்தி என்னை வந்து பறிச்சிட்டாங்க வச்சிட்டாங்க, அவர் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதுனால, அவர் தேர்தல் ஆணையத்தில் போய் மனு போட்டதுனால கட்சியை முடக்கணும்னு சொல்லிட்டு சில சதி வேலையெல்லாம் நடந்தது, அதில் இரட்டையிலையும் முடக்கிட்டாங்க. அப்போது ரெண்டு அணியாக பிரிஞ்சாங்க. ரெண்டு அணியில் எடப்பாடி டிடிவி தினகரன் அந்த அணி ஒன்று, ஓபிஎஸ் அணி. அப்போது ஆர்கே நகர் தொகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னமும், அதாவது அதிமுகவுடைய எடப்பாடி சாதமும், அப்போ எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மின்கம்பம் சின்னமும் கொடுத்துருந்தாங்க. அதிமுக இரட்டையிலே முடக்கப்பட்டது. இப்போ தேர்தல் நடக்கும்போது எல்லா அமைச்சருமே, எல்லா அதிமுக தலைவர்களுமே திரு டிடிவி தினகரன், அதாவது எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு திரு டிடிவி தினகரன் அவருக்கு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டாங்க. அப்போது டிடிவி தினகரன் ஜெயிச்சுவார் அப்படிங்கிற தகவல் முன்கூட்டியே தெரிந்தது, கருத்து கணிப்புகள் எல்லாம் சொன்னது. இப்படிப்பட்ட சூழல் தான்
தேர்தலையும் நிப்பாட்டிட்டாங்க. ஒரு பிரச்சனை, பணப்பாரிவாரம், பணமாற்றம், அது இதுன்னு சொல்லி தேர்தல் நின்று போச்சு. சரின்னு சொன்னால் அடுத்து கொஞ்சம் நாள் போகும்போது தான் திரு டிடிவி தினகரன் அவருக்கும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு. அப்போது இவர் ஆட்சிக்கும் கட்சிக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சிக்கும் சம்மந்தம்லேருந்து இவர் டிடிவி அறிவிக்க அவர் பேட்டி கொடுக்க ரெண்டு பேருக்கும் முட்டல் முதல ஆரம்பித்தது. இந்த டைமில் தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ், முதலமைச்சர் எடப்பாடி, ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று சேர்த்து வச்சு பொறுப்புகள் குறித்து அதிமுகவுடைய அந்த அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாங்க. அப்போ டிடிவி தனிமைப்படுத்தப்பட்டார். இதன் பிறகு தான் தேர்தல் வருது. மறுபடியும் ஆர்கே நகர் தேர்தல், ஆர்கே நகர் தேர்தல் வரும்போது இப்போ டிடிவி தினகரன் வந்து சுயேட்சையாக போட்டிட வேண்டிய சூழல். அதே நேரத்தில் தன்னை ஒரு ஆளுமைமிக்க தலைவராகவும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று அவருக்கு அங்கே கட்டாயம் தேவைப்பட்டது. அதே மாதிரி நம்ம இல்லைன்னா அதிமுக ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் அவருக்கு இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் 18 MLAக்கு மட்டும் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது அப்புறம் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. அது அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ ஆர்கே நகர் தொகுதி தேர்தல், குக்கர் சின்னம் கொடுத்தாங்க. குக்கருங்கிறது அப்போது என்ன குக்கர், பெரிய குக்கர் கிண்டலாக பேசக்கூடிய ஒரு பேர் உள்ள அந்த சின்னத்தை தான் வாங்கியிருந்தார். அப்போது மீம்ஸ்லாம் கிண்டல் கேலிலாம் பறந்தது. இப்போ என்னென்னா, மதுசூதனன் அதிமுக சார்பாக போட்டியில் இரட்டலையாக அவன்கிட்ட கொடுத்தாச்சு. இவர் குக்கரில் நிற்காரு. இப்போ தேர்தல் நடக்குது, அனைத்து கட்சியுமே போட்டியிடுது. டிடிவி தினகரன் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்றார். எல்லா கட்சியுமே டெபாசிட்டி இழந்துச்சு. திமுகவே டெபாசிட்டி போச்சு. அதிமுக படுதோல்வியை சந்திச்சு. மதுசூதனன் தான் போட்டிட்டார். அங்கேயே அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு டிடிவி தினகரன் நிரூபிச்சிட்டார். அப்போவாவது அதிமுகவில் சுதாரிச்சுக்கிட்டு கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்துருக்கணும். அப்போவும் ஒருங்கிணைக்காமல் விட்டுட்டாங்க. டிடிவி தினகரனும் பார்த்தார், சரி நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்கன்னு பார்த்தார், கூப்பிட்டு பேசலை. அப்போ மறுபடியும் அவர் என்ன செய்வார், எம்எல்ஏவாக நீடித்தார். அதே நேரம் அவர் சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள், அவர் கூட இருந்த 18 MLAக்கள் இவங்களாம் இருந்தாங்க. அவரை தேடி வர்ற தொண்டர்களுக்கும் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலோ, பொதுக்கூட்டத்துக்கு போனாலோ கச்சி கொடி வேணும், சின்ன வேணும் அப்படிங்கிற நிலைமை வர்றப்போ அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்க வேண்டிய சூழல் வந்தது. அதாவது எப்படி அவர் வந்து ஜனநாயக போரில் வென்றாருங்கிறது தான் தலைப்பு. ஆர்கே நகர் தொகுதியில் அது ஒரு ஜனநாயக போர், யாரையும் போய் அடித்து பிடிச்சி பறிக்கல. அவர் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தது அரசாங்க சட்டப்படி. அவர் ஒரு வேட்பாளராக அறிவிக்கிறார், அவர் வெற்றி பெறார். அங்கே அதிமுகவை ஜனநாயகப்படி மீட்கணும்னு டிடிவி அதிகமாக பேசிப்பார், இப்பவும் பேசுவார், பேசிட்டு தான் இருக்கிறார். அந்த ஜனநாயகப்படி மீட்குங்கிறதா தன்னோட வெற்றியை ப்ரூவ் பண்ணி வேற அதிமுக படுதோல்வியை சந்திச்சு வேற வழியில் டிடிவி தினகரனை சேர்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற நிலையை உருவாக்கி உள்ளே சேர்றது. அதுதான் அவருடைய நிலைமை. அதில் தான் சக்ஸஸ் ஆயிருக்காருங்கிறது நான் சொல்கிறேன். ஆர்கே நகரில் வெற்றி, அமமுக ஆரம்பித்தார். அப்போது தேர்தல் வந்துச்சு, ஏதோ 21 இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போது குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவர் பெற்றார். அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட தொகுதியை திமுக ஜெயிச்சிருச்சு. அதுவும் அதிமுக தோழியாக தோழியாக தான் அமைஞ்சது. அது டிடிவி தினகரன் தான் காரணமாக இருந்த, அந்த வாக்கு வங்கி காரணமாக இருந்தது. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல், இதுக்கிடையில் சசிகலா அம்மையார் வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வந்த ஒரு மாதத்திலே தேர்தல் அப்படிங்கிறதுனால என்ன முடிவெடுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இங்கேயே ரெண்டு பிரிவாக கிடக்குது. இப்போ திடீர்னு பிரச்சாரத்துக்கு போகிறதா, யார் ஆதரிக்கிறது, இங்கிட்ட டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சுருக்காரு, அங்கிட்ட எடப்பாடி ஓபிஎஸ் அந்த டீம் இருக்குது. அப்போ என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் தான் நான் தற்சயமாக விலகிருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க விலகினது கரெக்டு தான். இல்லை அமமுகவோட சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டால் ரெட்டலையை எதிர்க்க வேண்டி வரும், அம்மாவுக்கு துரோகம்ன்றான்னு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இப்போ போட்டி எடப்பாடி அணிக்கும் டிடிவி தினகரனுக்கும். அப்போது பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபி தலையிட்டு நீங்கள் டிடிவி தினகரனை சேர்த்துக்கோங்க அப்படின்னு எடப்பாடிட்ட சொன்னதாகவும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பிஜேபி மாதிரி ஒரு பிளான் பண்ணி தேர்தலை சந்திக்கிற கட்சி எதுவுமே கிடையாது இந்தியாவில். அந்தளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது இந்தியாவில் அத்தனை அரசியல் தெரிஞ்சதுனால தமிழ்நாட்டில் ஆதி ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பண்ணோம்னா ஏடிஎம்கே வாக்கை பிரிச்சிருக்கிற, குறிப்பிட்ட வாக்கு வங்கி வச்சுருக்கிற டிடிவி தினகரன் ஏடிஎம்கேல இணைக்கணுங்கிறது பிஜேபி தலைவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. டெல்லி தலைவர்கள் இதை முன்னாடி சட்டமன்றத்தில் ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காங்க.
எடப்பாடி பழனிசாமி அவர் ஒத்துக்கலை, இல்லை வெற்றி பெற்றலாம் அவர் இல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் தகவல் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் சரின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிடுறாங்க. அவர் தனியாக போட்டிடலாம் சார் டிடி வித்யாநகரம். பிஜேபி தலைவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் ரிசல்ட்டாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 44 தொகுதியில் டிடி வித்யாநகரம் அவர் கட்சி அதிமுகவுடைய வாக்கை பிரித்து தோக்கடிச்சது. டிடி வித்யாநகரனை சேர்த்துருந்தா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு 2021. அதைத்தான் பிஜேபி தலைவர் சொன்னாங்க, எடப்பாடி கேட்கலை. இப்போ என்னென்னா ஆர்கே நகரில் தோக்கடிச்சார், அதே மாதிரி இடைத்தேர்தலில் தோக்கடிச்சிட்டாரு. அதிமுகவே வேறு யாரும் தோக்கடிக்கலை இவ்வளோ காலமாக. டிடிவி தினகரன் தான் தோக்கடிச்சிக்கிட்டு இருக்காரு. முதல் அந்த அரசியல் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. வேற யாருமே தோக்கடி எப்படி தோக்கடிக்காரு? அதிமுகவுடைய வாக்கு வங்கி 5% 6% வாக்கு இங்கே அவர் வச்சிருக்காரு. அதிமுக திமுகட்ட வந்து போட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு 2%, 3%, 1% ஓட்டுகள் தான் வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும். இவர் 5%, 6% வச்சிருக்கிறதுனால அதிமுக தோத்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் ஜனநாயக போரில் அதிமுகவை வென்றுட்டாரு டிடிவின்னு சொல்கிறேன். இது நல்லா அரசியலில் நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இது தெரியும். இப்போது அங்கேயும் ஆட்சி இழந்துருச்சு அதிமுக. அன்னைக்கு ஆட்சி இழக்க வேண்டியதில்லை. டிடி வித்யாநகரன் அவர்களை சேர்த்துருந்தா கூட்டணியில் அவருக்கு ஒரு 15 சீட்டு ஏதோ சொன்னாங்களாம் தகவல். ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட 40-50 சீட்டு வரைக்கும் கேரண்டி இருக்குது அவருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் அவரும் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அவரும் ஜெயிச்சிருப்பார், அவங்க அணியும் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா அவரும் தேர்தலுக்கெல்லாம் நல்லா பண்ணக்கூடியவங்க. ஸோ அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டார், அதிமுகவை தோக்கடிச்சிட்டார். சரி முடிஞ்சு. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் எல்லா அதுலேயும் காலி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட 100 பேர் ஊராட்சி மன்றத்தில் கூட ஜெயிச்சதா சொன்னாங்க. அப்போ ஏடிஎம்கே வந்து வாசவுட்னு அது கெட்டவராகி போச்சு. அவளை ரெட்டலையை வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும்ல, நிறையா தொகுதியில் ஜெயிக்காமல் போச்சு, தோத்துருச்சு. சரி அப்படியே வந்துச்சு. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் 2024. அப்போவும் நல்லா பாருங்கள், டிடி வித்யாநகரன் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தார். ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. மேற்கொண்டு ஏற்கனவே அங்கே அதில் பாலத்தில் கட்சி இருக்குது. இதில் ஓபிஎஸ்ஸை நீக்கினா மறுபடியும் அவர் ஆதரவாளர் இருப்பாங்கள்ல, அவர் எதிர்ப்பாக மாறுவாங்கள்ல. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. கரெக்டாக 12 தொகுதியில் ஏடிஎம்கேயை 3வது இடத்துல தள்ளிட்டாங்க. 7 தொகுதியில் டெபாசிட் இழக்க வச்சிட்டாங்க. குறிப்பாக டிடிவி தினகரன்கிட்ட அதிமுக டெபாசிட் இழந்துச்சு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டையும் டெபாசிட் இழந்துருச்சு. முடிஞ்சு வச்சா இப்போ அங்கேயும் டிடிவி ஓபிஎஸ் அந்த அணி தான் ஜெயிச்சது, அதிமுக தோத்துருச்சு. இப்போ என்னென்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுகிறாங்க? அதிமுக ஒன்று நின்றால் தான் ஜெயிக்க முடியும். இதைத்தான் டிடிவி ஆரம்பத்திலிருந்து தான் சொல்லியிருக்காரு. ஜனநாயக எப்படி நான் வென்று எடுப்பேன் அதிமுக அப்படிங்கிறது இதுதான். இப்போ கூட்டணியில் டிடிவி தினகர சேர்த்தே ஆகணும். சேர்க்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இல்லை ஓபிஎஸ் சசிகலா மேலாவது சேர்த்தாகணும். அப்போ கட்சி ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்குங்கிற நிலமையில் திரு டிடிவி தினகரன் என்ன பண்ணார்? அதிமுகவை தொடர்ந்து தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தார். எதுக்கு தோக்கடிச்சார்? நாங்கள் அதிமுகவுக்கு உழைச்சிருக்கோம் 30 வருஷமாக, அம்மா கூட இருந்திருக்காங்க. அவங்க சித்தி சசிகலா அம்மையார் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினார். அவங்களுக்கு விசுவாசமாக இல்லை, எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார். டிடிவிக்கு விசுவாசமாக இல்லை, ஓபிஎஸ்க்கு விசுவாசமாக இல்லை, பிஜேபிக்கும் விசுவாசமாக இல்லை. டோட்டலாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் அத்தனை துரோகங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி பொறுக்க முடியும்? அப்படி நீ கெட்டிக்காரனாக இருந்தால் நாங்கள் இல்லாமல் நீ ஜெயிச்சு பாரு பார்க்கலாம் அப்படிங்கிற மறைமுக ஜனநாயக சவால் தான் அதிமுகவை திரு டிடிவி தினகரன் இன்ன வரைக்கும் தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கார். இன்னும் 20-30 ஆண்டுகள் ஆனாலும் டிடிவி தினகரனையோ இல்லை இந்த டீம் ஒன்று சேராமல் இருந்தால் அதிமுக தோத்துக்கிட்டே தான் இருக்கும். இது யதார்த்தமான உண்மை, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு அந்த வேறு வழி இல்லை, எப்படி இருந்தாலும் கட்சியில் எல்லோரும் சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கத்தான் அவர் தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக, அதிமுகவை நாங்கள் இல்லாமல் எங்கள் நாங்கள் தானே ஒன்று முதலமைச்சராக்கணும், எங்களுக்கு துரோகம் பண்ணி நீ எப்படி ஜெயிச்சிருவோ பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஜனநாயக சவால், மறைமுக சவால். அது அரசியலில் வரத்தான் செய்யும். அவர் நேருக்கு நேராக சண்டையாப்பட்ட கூப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமியை, வா வா தேர்தலில் சந்திப்போம், ஜெயிச்சு பாரு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த சவாலில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 7 ஆண்டுகள் அதிமுகவை வெற்றி பெற விடாமல் தடுத்த ஒரு மாபெரும் சக்தி டிடிவி தினகரன்.
அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. இந்த அரசியல் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதிமுக எங்கே யாருமே தோக்கடி, திமுக கூட அதிமுக தோக்கடிக்கலை, வேறு எந்த கட்சியுமே அதிமுக தோக்கடிக்கலை. அதாங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையுள்ள வாக்கு அதில் கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எப்படி அங்கே ஜெயிப்பீங்க நீங்கள்? அது டிடிவி மொதல் டிடிவி தினகரனை காம்ப்ரமைஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற 5% வாக்கு 6% வாக்கு அதிமுகக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் அது பண்ண முடியும். அது முடியாத காரியம். அப்போது சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் பேசி கட்சியை ஒருங்கிணைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக ஆட்சிக்கே வரும். ஆட்சிக்கே வரும் 2026 ஒன்று சேர்ந்தாங்கன்னா. ஒன்று சேராமல் மறுபடியும் இதே மாதிரி நீடித்தாங்கன்னா டிடிவி பிஜேபி கூட்டணியில் இருக்கார். பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக பல தொகுதியில் வெற்றி பெறும் வர்ற சட்டமன்ற தொகுதியில். இப்போ நடந்த பாராளுமன்ற தொகுதியில் வச்ச கணக்கு முன்னணியில் இருந்த பிஜேபி கூட்டணி 2வது இடத்துல வந்துச்சு இல்லையா, அதை வச்சு கணக்கு பார்க்கும்போது 44 MLA தொகுதியில் அவங்க செழிச்சிருக்காங்க. இனி வர்றத சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஈஸியாகவும் அவங்க கள பணி செய்வாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் டிடிவி தினருடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க, எடப்பாடி எம்எல்ஏக்கள் உள்ளே போக முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும். இதைத்தான் ஜனநாயக போரில் டிடிவி ஜெயிச்சிட்டாருன்னு நான் சொல்கிறேன். இந்த வட்டம் 2026 எம்எல்ஏக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக நேக்கா நேர்த்தியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பக்காவாக பண்ணி நாங்கள் இல்லாமல் அதிமுகவை கரை சேர்க்க முடியாது என்ற நிலையை இன்று உருவாக்கி அவர் சொன்ன அந்த ஜனநாயக ரீதியாக அதிமுகவை மீட்டெடுப்போம் என்பதில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மையான அரசியல். மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம். நன்றி.